ஆவியில் கேட்கும்போது அது நிலைப்பாடு. நீங்கள் உணர்ந்தாலும் இப்படி வரணும், நீங்கள் உணர முடியலன்னு வச்சுக்கோங்க, இங்கிட்டு வந்துடணும். உணர்ந்தாலும் உணராட்டினாலும் உண்மை உண்மை தான், சத்தியம் சத்தியம் தான். கை தெரியும் அவருக்கு. ஆமே நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பக்கிள்டு வித் வேர்ட் ஆஃப் காட், த மைண்ட் விச் இஸ் பக்கிள்டு வித் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையோடு முடிச்சு போடப்பட்ட ஒரு விஷயம், அது வலிவி போக முடியாது. சமீபத்தில் எக்ஸிபிஷன் போயிருந்தப்ப ஓய்வுபோட தங்கச்சி அந்த சின்ன பையன் இல்லை பிள்ளை அங்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. அதை தேடி தேடி இடையில பார்த்தேன், கண்டுபிடிச்சி கடைசி என்ன பண்ணிட்டேன், அது கையில் ஒரு கயிறை கட்டி ஓய்வுபோட தங்கச்சி தாங்கயிறில் வந்து அந்த சாலை எடுத்து ரெண்டு பேர் கையிலையும் கட்டிட்டாங்க. இப்படி எங்கே சுற்றினாலும் ஆமாம் ஏரியா திறந்து அப்படியே சுண்டும் சுண்டுன்னு ஒன்று வெளியே போன அந்த சின்ன பிள்ளை என்ன செஞ்சிருச்சு, டக்குனு உள்ளே வந்துடுது. அப்புறம் அதை பார்த்தேன், இது நடந்த சம்பவம் தேவன் சத்தியத்தை வச்சு தான் உங்கள் கையையும் அவர் கையையும் கட்டிக்கிட்டார். நீங்கள் மனம் இப்படி ஆயிரமோ அப்படின்னு நினைக்கிற நேரம் அந்த சத்தியம் அப்படி சுண்டும், ஒன்றும் ஆகாதுரா, ஆயிரம் நடந்தாலும் உனக்கு நடக்காதரா. ஆமே, நீங்க வலிவி போக முடியாது. சத்தியம் கட்டப்பட்டவர்களா இருக்கிறபடினா நீங்க வலிவி போக முடியாது. ஆமே, நீங்க அலைந்து தெரிய முடியாது. காரணம், நீங்கள் தேவனோடு வார்த்தையினால் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கரங்களை திரி கர்த்தரை நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், வார்த்தையினால் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை வளமானதாக தான் இருக்கும், உங்கள் வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமானதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை நீடிய வாழ்வுடையதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு மாடலாக எடுத்துக்காட்டாக இருக்கும். கரங்களை திரி கர்த்தரை நீ சொல்லி சாட்சியாக இருப்பீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லோரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இனி சாகும் வரை எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஐந்து நிமிடம் அஞ்சு நிமிஷம் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட். நேற்று மாலை ஒரு செகண்டு ஹெவன் அண்ணன் எனக்கு காமிச்சார் தேவன். இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லை, எத்தனை நிமிடம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. அந்த மனநூக்கில் டக்குன்னு சுவிட்ச் ஓவர் ஆன உடனே சொன்னார், இதுதான் ஹெவன்னார் தேவன். பிரச்சனை இல்லைன்றது வேற, இனி எப்பவுமே பிரச்சனை இல்லைன்றது வேற. இந்த அனுபவம், இந்த அனுபவம் எதை குறித்தும் பயம் இல்லை. இப்போ நம்மலாம் சொல்கிறோம், ஆனால் இருட்டில் நடந்தால் இருட்டில் நடக்கும்போது பார்த்து நடக்கிறோம். எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு ரெட் சிக்னல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பூமியில் இருக்குன்னு காட்டுது. கொஞ்சம் யோசிங்க, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பாம்பு நம்மளை கொத்தாது, சிங்கம் நம்மளை கடிக்காது, வேறு மாதிரி செட்டப்பில் இருந்தோம். அப்போ என்ன மனநில இருந்துச்சு, இருட்டில் பாம்பை பார்த்து பயத்தம்மா பயந்தம்மா கொண்டம்மா எதுவுமே இருக்காது. அந்த ஃபுல்லுக்கு அந்த மைண்ட் செட்டு, அதுக்கு தான் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. கைத்தட்டுங்க. அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்தோடனே, உங்கள் மைண்ட் அந்த இடத்துக்குள்ளே வந்தோடனே எல்லா உயிரினங்களும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும். எதான் கைலாச மகரிஷி எழுதுறாரு, 40 நாள் ஒரு ஃபாஸ்டிங் இருந்தப்போ சிங்கம் புலி கரடிலாம் சுற்றி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஹேசனாட் அவர் ஸ்பிரிட்டில் கூட்டிகிட்டு போய் காட்டினாராம், நான் என்ன பண்ணேன் பாருன்னு. அவர் பேசிக்கிட்டு இருந்தாராம், அதில் ஒரு சிங்கம் ஏதோ ஒன்று கேட்டுச்சான், ஆதாம் தானே தப்பு பண்ணான், சகல சிருஷ்டியும் கர்ப்ப வேதனைப்படுகிறதுன்றதுக்கு அவர் எழுதுறாரு. எங்கள் எல்லாரையுமே வந்து நாங்களும் ஏன் வந்து மரணத்தை தழுவணும், நாங்கள் பாவம் செய்யலையே. அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் முடியும் நான் கொடுத்தபடினால. எப்பவுமே பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு தலைவர் தவறு செய்யும் போது குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அப்பா கடன் தேவையெல்லாம் வாங்கிட்டானா பிள்ளை அதை கட்டுற மாதிரி ஆயிடுது. அப்படி அவனுக்கு கீழே வந்து பண்ணா அந்த விளக்கம்லாம் சொல்கிறாராம். அடுத்து ஆதாம் பேசினாராம், இதெல்லாம் வந்து கைலாச மகரிஷி அவர் எழுதுறாரு. ஆதாம் சொன்னானா, என்னால் தான் பாவம் வந்துச்சு, என்னாலேயே மீட்பும் வரட்டும், நான் ரத்தம் சிந்தினேன் சிலுவைக்கு வந்தேனானா. அவர் சொன்னானே, சிலுவைக்கு வரலாம் ரத்தம் சிந்தலாம், ஏகப்பட்ட கல்லைங்க சாகுறாங்க, அது என் ஸ்டைலில் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த கல்லைங்களை ஒரு கல்லனா தண்ணி சாக முடியுமே ஒழிய, ஓ ரத்தத்தினால இந்த பூமியில் ஒரு மனுஷனுடைய பாவத்தையும் சுகமாக்குவதற்கான வல்லமை, ஓ ரத்தத்துக்கு ஒரு மனுஷனை கூட நீதிமானக்கிற வல்லமை இல்லை, அதனால் ரத்தம் சிந்தலாம், ஆனால் அது யூஸ் கிடையாது. ஆனால் என்னுடைய ரத்தம் இந்த முழு உலகத்தின் பாவத்தை, இன்னைக்கு காலையில் வாசித்தேன், நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும்
நிவர்த்தி செய்த கிருபாதார வழி. கரங்களை தட்டி கர்த்தர் சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி. சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்த கிருபாதார வழி. ஒருத்தர் வந்து சுகம் இல்லைன்னு ஜெபிக்க சொன்னார், இவர் பாவத்திற்கும் தேவன் நிவர்த்தி செய்திருக்கிறார், ஆகவே அவர் வியாதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற மனநிலையோடு நீங்க அவர் அப்ரோச் பண்ணணும். இவருடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்திருக்கிறார், ஆகவே இவர் வியாதிப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவருக்கு அது தெரியவில்லை, ஆனால் இவருக்காக நான் ஊமையற்றவன் திக்கற்றவன் ஊமையனுக்காக என்னுடைய வாயை நான் திறக்கிறேன் இயேசு நாமத்தில். இவனுக்கு சிந்தின இரத்தத்தினால, இவருக்கு சிந்தின இரத்தத்தினால இவருடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது, ஆகவே பாவம் இல்லாதபடினால் வியாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகமடைவானாக. கரங்களை திரிக்க தரண்டி சொல்லுவோம் ஆமென். அந்த ஜபத்தை நீங்கள் அந்த அறிக்கையை செய்யும்போது, அறிக்கை என்பது என்ன, பாவ அறிக்கை அல்ல, இயேசு செய்து முடித்து அறிக்கை சொல்லும்போது அவன் பாவம் செய்தவனாக இருந்தால் அது அவனுக்கு sin is not a block to stop the healing. பாவம் கூட வியாதியை சுகப்படுத்துவதற்கான, வியாதி சுகத்தை தடுப்பதற்கான ஒரு தடையாக இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஓகே, உங்கள் மைண்டு அது ஒரு அரணாவதாக. ஆமேன். எல்லாம் சொல்ல, எண்ணங்கள் அரணாகட்டும். எண்ணங்கள் அரணானால் உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்காது. தட் இஸ் த பாட்டம் லைன் ஆஃப் மை மெசேஜ். எண்ணங்கள் அரணாகும் என்றால் பிசாசு உள்ள நுழைய முடியாது, உணர்வுகள் மாறவே மாறாது. ஒரு நாளைக்கு ஒரு உணர்வோடு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எண்ணங்கள் அரணானால் நித்திய மகிழ்ச்சி, எண்ணங்கள் அரணானால் நித்திய கிருபை, நித்திய சந்தோஷம், நித்திய நீதி. உணர்வுகளுக்கு பின்பாக செல்லாதிருங்கள், வார்த்தைக்கு பின்பாக செல்லுங்கள். இதைத்தான் நான் போன சண்டே சொன்னேன் நான். உறுதிப்பாடு மாறலாம், இருதயம் வலுவலாம், அது நீங்கள் உடனே எங்கே பக்கில் போடணும், ஆவியோட பக்கில் போட்டுடணும். ஆவியில் போய் பார்த்தீங்கன்னா நிலைப்பாடு, நிலைப்பாடு என்ன சொல்கிறது, நீ நீதிமான் என்று சொல்கிறது. நிலைப்பாடு என்ன சொல்கிறது, நீ சுகமாகிவிட்டாய் என்று சொல்கிறது. ஆவிட்ட நீங்கள் கேட்கணும், ஏசுனர் உள்ளுக்குள்ளே தான் வச்சுருக்கிறீங்க. ஆவி சொல்லுது உன்னதங்கள்ன்றது அதுதான். ஆவியில் கேட்கும்போது அது நிலைப்பாடு. நீங்கள் உணர்ந்தாலும் இப்படி வரணும், நீங்கள் உணர முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிட்ட வந்துடணும். உணர்ந்தாலும் உணராட்டினாலும் உண்மை உண்மை தான், சத்தியம் சத்தியம் தான். கைத்திருங்க அவருக்கு ஆமேன்.